ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் மார்ட்டின் மெக்டோனோட டைரக்ஷனில் வந்த தி பான்ஷீஸ் ஆஃப் இனிஷரின். இது ரீசெண்ட் டைமில் வந்த ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி. நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் சடனாக ஒரு நாள் நம்மக்கிட்ட பேசாமல் இருந்த எப்படி இருக்கும்? அதுக்கிட்ட தவணை வந்து இங்கே பாடுறா, இதுக்கிட்ட நீ எங்கிட்ட பேசவே பேசாத, இன்கேஸ் நீ எங்கிட்ட வந்து பேசுனீன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வரல வெட்டி கொடுப்பேன்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கிட்ட என்ன பண்ணுவீங்க? சாதாரண இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட கதையை கேட்குறப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப வேடாக இருக்கலாம். இந்த ஒரு ஸ்டோரி வச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் காமிட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான படம் தான் இந்த பான்ஷீஸ் ஆஃப் இனிஷெரின். இந்த வருஷத்துக்கான ஆஸ்கர் நாமினேஷனில் இந்த படத்தை 9 ஆஸ்கர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கும் போன வருஷத்தில் கடைசி விவசாயிக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச படம் அது இந்த படம் தான். அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குது? இந்த படம் ஆஸ்கருக்கு ஒர்த்தா இல்லையா? அது எல்லாமே நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகும். நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காம கூட சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆஸ்கர் டைப்பான ட்ராமா மூவிஸ்லாம் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். சரி, இப்போ வாங்க தி பான்ஷீஸ் ஆஃப் இனிஷெரின்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1923. அப்போ தான் அயர்லாந்து கண்ட்ரிக்குள்ளே ஒரு உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துக்கு ஒரு தீவு தான் இனிஷெரின். ஆக்சுவலி ஒரு தீவே கிடையாது, இந்த படத்தை கற்பனை உருவாக்கியிருப்பாங்க. சாலக்கு முக்கியமான கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட பேர் பேட்ரிக். அந்த ஊர்லேயே ஆடு மாடு குதிரைன்னு வளர்த்து அதுலேருந்து ஒரு பாலை வச்சு டவுனில் போய் விற்பான். இந்த மாதிரி நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பா. இவனுக்குன்னு பெருசாக வாழ்க்கையில் லட்சியம் எதுவும் கிடையாது. ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டான கோலம் தான். ரெண்டு பேருக்கு பார்க்க வயசு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஃப்ரெண்டை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டான். இவங்க வேலை தினமும் பாருக்கு போகிறது, நல்லா சரக்கடிக்கிறதுன்னு இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் காலையில் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். பார்த்தா காலை உள்ள உட்காந்து சீர் குடிச்சிட்டு இருப்பாரு. டே மச்சான், என்ன உள்ள உட்காந்துட்டு இருக்க, வா பாருக்கு போவான். சரக்கடிப்பான்னு கூட்டு பார்க்குறான். பட் அவன் ஃப்ரெண்டு கண்டுக்காமல் உட்காந்துட்டுருக்கான். இதை பார்க்க நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல. அவன் தங்கச்சிட்டு அதை போய் சொல்லி பார்க்குறான். அவன் தங்கச்சியும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஊரில் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா அது இவங்க ரெண்டு மட்டும்தான், ஏன் பேசாமல் இருக்காருன்னு அவன் தங்கச்சி கொண்டு புரியல. நம்ம ஹீரோ பாரில் போய் சரக்கு வாங்க போகிறப்ப கூட, என்னப்பா நீ மட்டும் வந்திருக்கே, உன் ஃப்ரெண்டு இல்லாமல் நீ எப்போ சரக்கடிச்சு கேட்குறப்ப என்னன்னு தெரில, ஒரு மாதிரி சோகமாக இருக்கான், மேபி கோச்சிட்டு போனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கோ தயக்கமாகவே இருக்குது. கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்குறான். பட் அவன் ஃப்ரெண்டு வரமாதிரி தெரில. சரி, வெயிட் பண்ணாதெல்லாம் போதும், நாமளே போய் வீட்டில் கூடுவோம்னு சொல்லிட்டு இவன் திரும்ப வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிற வழியில் ஆப்போசிட்டாக ஒரு போலீஸ் வந்துட்டுருப்பாரு. இந்த போலீஸ்க்கு நம்ம ஹீரோக்கு ஆகவே ஆகாது. நம்ம ஹீரோ எவ்வளோ அந்த போலீஸ்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த போலீஸ் நம்ம ஹீரோ ஒரு மனுஷன் கூட கண்டுக்க மாட்டார். இதனால் நம்ம ஹீரோக்கு அந்த போலீஸ் மேலே கடுப்பாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் அவன் ஃப்ரெண்டை பார்க்க போனால் அவன் ஃப்ரெண்டு இருக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்டு வளர்க்குற ஆசையாக ஒரு நாய் மட்டும் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு தூரத்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம பார்ல தானே வந்தோம், இவனை திரும்ப பாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாருக்கு போகிறான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டு இவன் இல்லாமல் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அது போய் இவனை பார்த்து மூஞ்சி கொடுத்துட்டு பேச மாட்டான். இதை பார்க்க நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல. ஒரு நாள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நேற்று சரக்கு போட்டு அவன்கிட்ட அம்பளுத்துட்டு போமோ, அதனால் கோச்சிட்டு போனேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு என்ன வருது. வெளியே ஃப்ரெண்ட் உட்காந்து, மச்சான் நேற்று நைட் ஏதாவது போதில் ஏதாவது பண்ணியிருப்பேன், அதுக்கெல்லாம் கோச்சிக்கன்னு சொல்கிறப்ப அப்போ அவன் பேசாமல் சும்மா தான் இருக்கேன். இங்கே பாரு, நீ ஒன்று என்கிட்ட சரக்கடி சண்டெல்லாம் போடலை, ஆனால் இதுக்கடி தேங்கிட்ட பேசாத, எனக்கு உன்னை பார்க்கவே போரிங்காக இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. வீட்டில் ஒரு மாதிரி சோகமாக அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அவன் தங்கச்சிக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னன்னா இன்னைக்கு என்ன பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, வீட்டில் வந்து தனியாக உட்காந்துருக்கேன்னு சொல்கிறப்ப பாரில் ஓப்பன் ஆகி தான் இருக்குது, பட் என்னன்னு தெரியல கோலம் என்கிட்ட பேசவே முடிக்கிறான். அப்படி நான் என்ன தான் அவனை பண்ண எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருப்பான். அப்போ நைட் அவங்க வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. இவங்க இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் மாதிரி தான். பட் அவங்க எதுக்கு வராங்க, என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்கு ஒன்றும் புரியாது. என்னப்பா உனக்கு குழம்புக்கு சண்டையாமே, உன் தங்கச்சா சொன்னாங்கிற மாதிரி அந்த கிளவி பாட்டை புலம்பிகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அந்த கிளவியை கண்டிக்கவே மாட்டான். அவன் பாட்டு வெளியே போகிறப்ப அந்த டோமினிக்னு ஒரு பையன் இருப்பான். நம்ம ஹீரோ காலையில் ஒரு போலீஸ்காரனை பார்த்துருப்பால, அந்த போலீஸ்காரனோட பையன் தான் இந்த டாமினிக்கு. ஆள் பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருப்பான். அண்ட் அது போய் இவங்க நாட்டுக்கிட்ட உள்நாட்டுக்கெலாம் நடந்துட்டுருக்குல்ல, ஸோ அதை பார்த்து அந்த பையன் விசாரிக்கிற மாதிரி, ஆமாம் போர் அடி போயிட்டுருக்கு, எல்லாம் சுகமாக முடிப்பதை கேட்குறப்ப கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி தான் இருக்குது, பட் அந்த தீவில் அடிக்கிற சவுண்டெல்லாம் இங்கே கேட்குது, அந்தளவுக்கு போர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். அதுக்கிட்ட நைட்டு அவன் ஃப்ரெண்டு பார்க்கணும் ஆசையாக இருக்குது. சரி, எப்பயும் அந்த பார் தானே இருப்பான், இப்போ என்ன தான் போட்டான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த டோமினிக்குங்கிற பையனும் போகிறாங்க. பார்த்தா அந்த ஊரில் சில பேர் இருப்பாங்களே, அவங்களோட சேர்ந்து அந்த காலம் வயலில் வச்சுட்டுருப்பாரு. ஆக்சுவலாக அந்த காலம் நல்லா வயலில் வாசிக்கிறவர், நல்ல ஒரு மியூசிக்கை போகணுங்கிறது தான் அவரோட கனவாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அந்த ஆட்களோட சேர்ந்து அவர் வாசிட்டே இருப்பார். நம்ம ஹீரோக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், என்னடா ஊர்காரன்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், பட் தமிழ் மட்டும் ஏன் பேச முடிக்கிறான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நைட்டில் அந்த டாமினி கூட சார் கடிச்சிட்டு நம்ம ஹீரோ வீட்டு போய் படுத்துங்கிறான். அடுத்த நாள் காலைல ஆகுது, கேலண்டர் பேப்பர் குடிப்போம்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோ பேப்பரில் பார்த்துட்டு இருக்கான். இன்றைக்கி டேட்டை பார்த்தா 1 அதை பார்த்தா நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, இன்றைக்கி 1 ஏப்ரல் ஃபுல். ஸோ நேற்று ஃபுல்லாக நம்மள்கிட்ட பேசாத மாதிரி நடிச்சு இன்றைக்கி 1 பண்ண போகிறான். அதை தான் நீ பண்ணுறான்னு நினச்சி நம்ம ஹீரோ சிரிச்சிட்ருக்கான். அதனால் அடுத்த நாள் காலையில் ஆடு மேய்க்கிற மாதிரியே அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். டே,
இன்றைக்கி என்ன தேதி நல்லாவே தெரியும், ஏப்ரல் ஒன்று நீ ஃபுல் பண்ண பார்க்குற, அதானே கேட்குறப்ப ஃபுல் பண்ண பார்க்குறேண்ணா. ஏண்டா நீ எப்போயும் ஆடு இந்த பக்கம் வைக்க மாட்டியே, இப்போ என்ன இந்த பக்கம் தான் சொல்கிறப்ப, இல்லைடா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, ஈவினிங்காவது அந்த பாரில் உட்காந்து அவங்க கூட பேசலாமான்னு கேட்குறப்ப அந்த ஃப்ரெண்ட் எதுவுமே கண்டுக்காமல் அவன் மட்டும் வயலில் வச்சுட்டு இருப்பான். நான் மேற கொண்டுமே புரியல, என்னடா ஏப்ரல் ஃபோனு கண்டுபிடிச்சிட்டோமே அப்படியும் பேசாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஆடு மேய்க்க போயிடுறான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் பாருக்கு போகிறான். அவன் நினச்ச மாதிரியே கோலம் அங்கே தான் உட்காந்து வயலில் வச்சுட்டு இருப்பான். இவன் அவங்ககிட்ட போய் மச்சான் உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு என்கிட்ட பேச முடிக்கிற, காரணமாக சொல்லு சொல்கிறப்ப இங்கே பாடுறா, எனக்கு உன்ன மாதிரி முட்டாள்கிட்ட பேச டைமே இல்லை, உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்க, உங்ககிட்ட பேசி பேசி டைம் தான் வேஸ்ட் ஆகுது, அந்த டைம் இருந்தால் நான் என்னவோ பண்ணுவேன்னு சொல்கிறேன், இதை பார்க்குற நம்ம ஈரோ கொண்டுமே புரியல, ஏண்டா என்கிட்ட ஒரு நாள் பேசாமல் இருந்தேன். அந்த டைமில் அப்படி என்னத்தை கிழிச்சு கேட்குறப்ப ஒரு மியூசிக் வாசிக்க அமைக்கிறேன், பார்த்தியா இந்த மியூசிக் நான் நேற்று ஒரு நாள் உட்காந்து கம்போஸ் பண்ணுது, இந்த மாதிரி எனக்கு மூணு நாள் கழிச்சா ஒரு மூணு நாளில் ஒரு பாட்டை எழுதி முடிச்சிருவேன், அந்தளவுக்கு நான் டைம்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியலடா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சாருக்கு வாங்கி ரெண்டு வெளியே உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தன காலம் ஹீரோ பார்த்து சாரடா உங்கள்கிட்ட நேற்று ஆஷம் நடந்துட்டு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சதுன்னு சொல்கிறப்ப ஆமாம் நேற்று ஆஷம் தான் நடந்துக்கிட்டேன், சரி இப்போ தெளிவாக சொல்லு அப்படி என்ன தான் பண்ண போகிறேன் கேட்குறப்ப இங்கே பாரு எனக்கு வயசாயிருச்சு, கோலமுங்க என்னோடய இந்த பேர் உனக்கு இந்த ஊரில் நிறைய பேருக்கு தெரியும், பட் இந்த பேரை பல நூற்றாண்டு கொண்டு போன ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசி எய்மே இல்லாமல் சும்மா எனக்கு வாழ் பிடிக்கல, எனக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு அச்சீவ்மெண்ட் கொண்டு போகணும், என் இசையால் என் பேரை பல நூற்றாண்டு பேச வைக்கணும், அந்த மாதிரி நான் மியூசிக்கை பண்ண போகிறேன்னு சொல்கிறப்ப சரி அதுக்கு என்னாச்சு, நீ என்கிட்ட பேசுறது மூலயமா அந்த மியூசிக் எனக்கு கெட்டாக போகுதுன்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்று கிடையாதா, நீ நல்லா யோசிச்சுப்பாரு, தினமும் நைட் நம்ம சரக்கு அடிச்சுட்டு பல மணி நேரம் வேஸ்ட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், அந்த டைம் அதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும், பேசாமல் அந்த டைமை நான் மியூசிக்கில் கான்சென்ட் பண்ணால் என்னால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும், இசை சார்ந்து நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது எனக்கும் நாலேஜ் கிடைக்கும், பட் ஒன்றை மாதிரி டல்லான பசங்கள்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு டைம் வேஸ்ட்டாக இருந்தாலும் எதுவுமே இல்லையே, நான் ஏன் அவங்ககிட்ட பழகணும்னு அந்த ஃப்ரெண்டு ஒரு கேள்வி கேட்குறேன். இதை பார்த்து நம்ம ஈருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, என்னது நான் ரொம்ப டல்லாக இருக்கேனா, கோலம் எனக்கு இப்போ வரைக்கும் என்ன பேசுகிறேன்னே புரியல, ஏன் நீ சீக்கிரம் சாக புரியா, என்கிட்ட அதை உண்மையை சொல்லி சொல்கிறப்ப நான் ஒன்றும் சாகலாம் செய்யலை, எனக்கு டைம் ரொம்ப முக்கியம், உங்கள்கிட்ட பேசுன டைம் வேஸ்ட் பண்ண ரொம்பல, இப்போ நீங்கள் இருந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறேன், இதை பார்த்து நம்ம ஈருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, கோவத்தில் அவன் தங்கச்சிக்கிட்டே யோசனை போகிறப்ப அந்த தங்கச்சிக்கு கோவந்துடுது, அவ்வளோ ஷேட்டை பாருக்கு வந்து கோலம் உங்களுக்கு என்னதான் ஆச்சு, நீ என் பிரதர் எவ்வளோ சந்தோஷமாக ஃப்ரெண்டாக இருந்தீங்க இப்போ அவங்ககிட்ட பேசாமல் இருக்கீங்க, திரும்ப ரெண்டு பேர் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவன் சண்டை ஓட்டலாம் போயிட்டுருப்பான், பட் கோலம் அதை பதில் கண்டிக்கவே மாட்டான், நம்ம ஹீரோ வீட்டில் கழுதோட உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான், ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு அந்த கழுதம் ரொம்ப பிடிக்கும், இவன் எப்போ ரொம்ப சோகமாக இருப்பானோ அந்த கழுதை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான், பட் அவன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி கழுதை வீட்டுக்கு கொண்டு வர பிடிக்கவே பிடிக்காது, பட் தன் அண்ணனுக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவன் அதை சும்மா விட்டுருவா, இப்போ அடுத்த நாள் கழுது நம்ம ஹீரோ போட்டு வழக்கம் போல் டவுனில் போய் பாலுக்கு போவார்ல, ஸோ அந்த மாதிரி தங்கச்சியை கூட்டிட்டு சில பொருட்கள் அங்கிருக்க போயிருப்பார், வாங்கிட்டு திரும்ப வரப்ப டோமினிக் வரவாயில் வந்துட்டு இருப்பான், அவன் மூஞ்சலாம் பார்த்து அடிச்சு உடச்சி காயமாக இருக்கு, என்னடா ஆச்சுன்னு கேட்குறப்ப வரணும் இல்லை அதே எங்கள் அப்பா இருக்கானே நைட்டு குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணிட்டான், இதுக்கடுத்து அந்த ஆள் கூட சேர்ந்து அந்த வீட்டில் இருக்க முடியுமான்னு தெரில, நைட்டு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், இன்றைக்கி ஒரு நைட் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணால் கேட்குறப்ப நம்ம ஈரோட தங்கச்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது, பட் நம்ம ஈரோ சரின்னு டோமினிக்கு தங்க அலோவ் பண்ணிடுவான், அவனை தேங்க்ஸ்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிடுவான், இப்போ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சர்ச்சுக்கு போகிறாங்க, நம்ம ஈரோ பின்னாடி நின்றுட்டுருப்பான், முன்னாடி அவன் ஃப்ரெண்டு ஆனால் கால் நின்றுட்டுருப்பான், இப்போ வரைக்கும் அவன் மட்டும் பேச முடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஈரோக்கு வருத்தமாக இருக்கும், சர்ச் முடிஞ்சதால் அங்கேருந்து போகிறப்ப நைஸாக நம்ம ஈரோ ஃபாதர் கிட்ட போகிறான், ஃபாதர் இந்த மாதிரி கோலம் என்கிட்ட பேச முடிக்கிறான் நீங்கள் என்னென்னு பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட பற்ற வச்சுட்டு போயிடறான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாதரும் கோலம் கூட பேசிகிட்டு இருக்காரு, கோலம் சொல்லு நீ ஏதாவது பாவம் பண்ணியிருக்கியா, என்கிட்ட எதுவாக இருந்தாலும் தயக்கப்படாமல் சொல்லுன்னு சொல்கிறப்ப நான் எந்த பாவம் பண்ணலையே, மேபி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பேன், அது ஏதாவது பாவமானு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது, ஆமாம் உனக்கும் உன் ஃப்ரெண்டு பேட்ரிக்கு சண்டையாமே அதனால் உனக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறப்ப என்ன ஃபாதர் அவன் தான் பற்ற வச்சுட்டு போனானா, உண்மையை சொல்லுங்க சொல்கிறப்ப ஹே இல்லையப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தீவுக்கே தெரியுமே எல்லோரும் ஆசை பசம் பேசியிருந்தாங்க, ஸோ எந்த ஒரு இம்ப்யூர் தாட்ஸாக இருந்தாலே என்கிட்ட சொல்லு நான் அதுக்கேற்ற ஒரு பாவம் அடிப்பு தரேன்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் ஃபாதர் உங்கள் இம்ப்யூர் தாட்ஸ்க்கான பாவலான தேவையே இல்லை நான் இங்கேருந்து போகிறேன்னு ஃபாதர்கிட்டே அறிமுகம் பண்ணுறான், ஃபாதருக்கே கோலம் பேசுகிறத பார்த்து கடுப்பாயிருச்சு, இதுக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பாருக்கு போய் நம்ம ஈரோட்டே பேச போயிட்டான், இங்கே பாரு பேட்ரிக் நான் நேற்று உங்கள்கிட்ட எழுதி சொல்லிட்டேன் எனக்கு உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை, அதை விட்டுட்டு தங்கச்சியை கூட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ஃபாதர் கூட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுலாம் பண்ணாத எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப நான் அவனே தங்கச்சி அனுப்பல அவ்வளோதான் வந்தா, ஏன் எங்கள்கிட்ட பேச முடியலன்னு கேட்குறப்ப இங்கே பாரு எனக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது இன்னிலேருந்து நீ எங்கிட்ட பேசாத, இன்கேஸ் இனிமேல் நீ எங்கிட்ட பேச ட்ரை பண்ணாலோ என்ன வந்து தொல்லை பண்ணாலோ என் லெஃப்ட் கையிலேருந்து ஒரு ஒரு வரலாம் வீட்டுக்கு வரும் புரியுதான்னு சொல்லிட்டு டைம் ஸ்டார்ட் சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான், இதை பார்த்து ஊருக்காரங்களை மிரண்டு போயிட்டாங்க, ஹே கோலம் பார்த்து உனக்கு தெரியும்ல அவன் சொன்னால் சொன்னதை செய்யாமட மாட்டான்
மாட்டான், இதுக்கடுத்து அவன் பேசிக்காதப்பா அவன் பாவம்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விரல வெட்டளவுக்கு நம்ம அவனுக்கு அப்படி என்ன பண்ணிட்டோம், ஏன் இப்படிக்கா நினச்சிட்டு நம்ம இரு குதிரை ஓடிட்டு போயிட்டுருக்கான், வந்த போகிற வழியில் அந்த தாய்க்குள்ள நின்றுட்டு இருக்கோம், அதை நம்ம இயற போய் சிரிச்சிட்டே இருக்கோம். ஹே கிழவி என்ன சிரிக்கிற, இங்கேருந்து போடிங்கிற மாதிரி திட்டுட்டு நம்ம இரு வீட்டுக்கு போயிடுவேன். மூணு பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த டாமினிக்கு போய் பேசிட்டே இருப்பான், ஆக்சுவலாக அந்த பையனுக்கு நம்ம ஈரோட தங்கச்சும் லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க மாதிரி லைட்டாக ஒரு க்ரஷில் இருப்பான், அதனால் பேச்சு கொடுக்குற மாதிரி ஆமாம் உங்களுக்கு தான் வயசாயிருச்சு இப்போ வரைக்கும் எது கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேட்குறப்ப அந்த தங்கச்சி கோவம் வந்துடுது, இங்கே பாரு இது ஒன்றும் வேலை கிடையாது, இங்கே பாருண்ணா இதுக்கிட்ட நாளையில் ஒன்று வீட்டு சேர்க்காத, எனக்கு ஒன்று பார்க்க பிடிக்குங்கிற மாதிரி டாமினிக்கு திட்டுட்டு அந்த தங்கச்சிக்கார அங்கேருந்து போயிடுறா. ரெண்டு பேரும் நைட் ஒன்றா உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலாகுது, நம்ம இன்னும் பாலுக்கு டவுனுக்கு போகணும்ல, ஸோ அந்த மாதிரி பாலெலாம் எடுத்துகிட்டு டவுனில் போய் விற்க போகிறான். அப்போ டாமினிக்கோட அப்பா அந்த கடைக்கு வர்றாரு, அவருக்கு நம்ம ஹீரோ பிடிக்கவே பிடிக்காது, ஸோ அந்த கடைக்காரங்க முன்னாடியே நம்ம ஹீரோவை போட்டு அம்பழுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டாக கடுப்பாயிரும். உடனே இந்த போலீஸ் அம்பழுக்கிற மாதிரி, மேடம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த போலீஸ்காருக்கு அவன் பையனே வழக்கு தெரில, அவர் பையனை மூஞ்சி மூஞ்சி உடச்சி அவன் மூஞ்சில் காயப்படுத்திருக்காரு, இவெல்லாம் ஒரு அப்பனாங்கிற மாதிரி அந்த போலீஸை நோஸ்கிரி பண்ணி விட்டுறான். இதை பார்த்து அந்த போலீஸ்கார் செம்ம கடுப்பாயிருது. நம்ம ஹீரோ மூஞ்சி மூஞ்சி குத்தி, இங்கே பாரு அவன் என் பையன் அடிப்பேன் உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா இதெல்லாம் பக்கத்தில் இருந்து கோலம் பார்த்தே இருப்பான். பட் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் நம்ம ஹீரோ எழுப்பிடுவான், இவனுக்கு மூஞ்சில் அழிப்பிட்டுருக்குல வீட்டுக்கு போகிறது கஷ்டமாக தான் இருக்கும், நானே கூட்டி போகிறேங்கிற மாதிரி பேசாமலேயே நம்ம ஹீரோ வண்டியில் கூட்டி போயிட்டுருப்பான். நம்ம ஹீரோக்கு பக்கத்துலேருந்து அழுகே வந்துட்டுருக்கோம், தான் ஃப்ரெண்டு பேச முடிக்கிறான், ஊரில் வரவன் போகிறவனா இவனை போட்டு அடிச்சிட்டே இருக்காங்களே ஏன் அப்படி இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருப்பான். இதெல்லாம் பார்த்து கோலம் போகிறம கஷ்டமாக இருக்கும், பட் அவனுக்கு நம்ம ஹீரோ பார்த்து பேச விருப்பமே இல்லை. ஒரு வழி வந்தோடனே இந்த எட்டு போ நான் நடந்தே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் நடந்து அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கஷ்டமாகவே இருக்கும். நைட்டில் அந்த டாமினிக்கோட உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே இருப்பான், அவனுக்கு ஆப்போசிட்டில் தான் கோலம் உட்காந்துட்டு இருப்பான், கூட நிறைய பேரோடு சேர்ந்து இவன் போட்டு மியூசிக் வச்சுட்டே இருப்பான். இவனுக்கு இதை பார்த்து கடுப்பாயிட்டே இருக்கும். குடி போதில் எழுந்து கோலம் கிட்ட அவங்களுக்கு போவான், கடைக்காரன் நிப்பாட்டி இவன் போகாதப்பா அவன் வந்து அன்றைக்க சொன்னானே சொல்கிறப்ப அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ பேச போயிடுவான். இதை பார்த்து டாமினிக் ஓடி போய் அவன் தங்கச்சிட்டு பேச போயிடுவான், சீக்கிரம் வாங்க உங்கள் அண்ணனும் கோலமும் சண்டை போட போகிறாங்க போல், சண்டை பெருசாக இருக்குல்ல நீங்கள் வாங்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் பாருக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து, ஏண்டா என்கிட்ட மூஞ்ச பார்த்து பேசுகிறா, மியூசிக்குங்கிற பேரில் இந்த ஊரில் இருக்கிற எவ்வளோங்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன், பட் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேச மாட்டியா, இதெல்லாம் நீ உண்மையாக மியூசிக்காக பண்ணுறியா இல்லை எதுக்காக பண்ணால் எனக்கு தெரியவே தெரியாது, இன்னும் 50 வருஷம் கழிச்சு நீ மொசாட் மாதிரி நிறைய பேர் வாங்கலாம், பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உன்னை பற்றி எவனும் பேச மாட்டாங்க, உன் இசை பேசினாலும் நீ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போதை திட்ட ஆரம்பிப்பான். இதை பார்த்து அவனும் கடுப்பாகும், பட் எதுவுமே பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பான். அவன் சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோ அங்கேருந்து கொண்டு போயிடுவாங்க. நைட்டு போதிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு பார்க்குறேன், நேற்று நைட் ஏதோ அம்பழுத்துருக்கோம் போலயே, சரி அவங்ககிட்ட சாரி இப்போன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் திரும்ப ஃப்ரெண்டை பார்க்க போவான். டே சாரிடா நேற்று ஏதோ போதில் அவங்ககிட்ட பேசியிருப்பேன், மடித்தான் சொல்கிறப்ப டே அவனுக்கு என்னடா பண்ணேன், நான் தான் அவங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, எது திரும்ப திரும்ப நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு மூஞ்சு அடிக்கிற வரைய பேசிடுவான். இதை பார்த்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டை ரூமுக்கு வந்துடுவான். அவன் தங்கச்சிட்ட உட்காந்து பேசியிருக்கிறப்ப அவன் கதவுல ஏதோ சவுண்ட் கேட்குது, என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அவன் ஃப்ரெண்டு தூரம் நடந்து போயிட்டு இருப்பான். இவன் எதுக்கூட இங்கே வந்து போகிறான்னு சொல்லிட்டு கதவை பார்த்தா கதவு ரத்தமாக இருக்குது, கதவு கீழே பார்த்தா செடி பக்கம் இன்னும் கொஞ்சம் ரத்தமாக இருக்குது, எடுத்து பார்த்தா ஒரு விரல் இருக்குது. அவன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அவன் லெஃப்ட் விரலில் ஆள்கடி விரலை கட் பண்ணி போட்டிருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல. ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு போய் அவன் தங்கச்சிட்டு காட்டுறப்ப அவளும் மிரண்டு போயிட்டா, ஏண்டா உங்கள் முட்டாள்தனமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இல்லை எவ்வளோ தப்புன்னு சொல்லிட்டு அந்த விரல ஷூ பாக்ஸ் வச்சுக்கிற. ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோலமோட வீட்டுக்கு போய், கோலம் இங்கே பாருங்க இதுக்கடுத்து எங்கள் அண்ணன் உங்கள்கிட்ட பேச விடாமல் பார்த்துக்கிறேன், பட் அதுக்குன்னு இன்னொரு முட்டாள்தனமான வேலை பார்க்காதீங்க புரியான்னு சொல்லிட்டு இவன் அந்த கோலமே திட்டுவா. பக்கத்தில் பார்த்தா செம்மறி அடுக்கு நகை வெட்டுற கத்திரிக்கோள் இருக்குங்களே, அதில் தான் அவன் அவள் ஆள்காட்டி வேலையை வெட்டியிருப்பான். இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அடுத்த நாள் காலாகுது, நம்ம இருக்கும் ஃப்ரெண்டை பார்த்து பேச விருப்பம் இல்லை. வழக்கம் போல் மாடு மேய்க்க போகிறப்ப ஆப்போசிட்டில் தான் ஃப்ரெண்டு வருவான், பட் அவன் நம்ம இரோ கண்டிக்கவே மாட்டான், எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிட்டே இருப்பான். இதெல்லாம் பார்த்து அவன் கஷ்டமாகவே இருக்கும். பாருக்கு போனாலும் அவன் தனியாக உட்காந்துட்ருப்பான், கூடவே பக்கத்து ஊர்லேருந்து இன்னொரு இசைக்கலைஞர் வந்துருப்பார், ரெண்டு பேர் உட்காந்து ஃப்ரெண்ட்லேயே பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் இங்கேருந்து அனுப்பணும், அப்படின்னா தான் அவனை மட்டும் பேசுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறான். அவன் பாட்டு குதிரை ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து ஒரு இசைக்கலைஞர் இருப்பார்ல, அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பார், சார் உங்களை ட்ராப் பண்ணுமா, ஏன்னா வண்டியில் உட்காருங்க சொல்கிறப்ப அவர் வண்டியில் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரை பார்த்து, சார் உங்கள் பேர் இதானே, நீங்கள் இந்த நாட்டில் தானே வரீங்கன்னு சொல்கிறப்ப, ஆமாப்பா உனக்கடி தெரியும் கேட்குறப்ப, இல்லை சார் நான் இப்போ தான் டவுனுக்கு போயிட்டு வந்தேன், அதில் உங்கள் பேரில் ஒரு டெலகிராம் வந்துச்சு, அதில் ஏதோ உங்கள் அப்பா இறந்து போயிட்டான்னு போட்டுருந்துச்சே, என்னது
எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரா, அவரை எப்போ செத்துட்டாருன்னு சொல்கிறப்ப உங்கள் அப்பா உருடாரு இல்லையா, ஆ இப்போ தான் ஞாபகம் சார், உங்கள் அம்மா செத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சு, ஏதோ ஒரு பிரெட் வேனுக்காக வந்து அவங்க செத்து போயிட்டாங்களா, இப்போ டெலகிராமில் பார்த்தேன்னு சொல்கிறப்ப அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னது எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்களா, நான் உடனே ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்தளவு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார், இதை பார்த்து நம்ம வீரம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கடுத்து அம்மா டோட்டல் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அந்த வயதான தாய் கிழக்கு இருக்குல்ல அது ஆப்போசிட் நடந்து வந்துட்டுருக்கோம், இந்த கிளவி பார்த்தா தொணத்தான் பேசுவேன், எங்கேயாவது ஒழிஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு செவ்வ தொலைஞ்சிக்குவான், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்பாடா கிளவி போயிருக்கோம், இப்போ போல நினச்சி பார்த்தா அந்த கிழக்கு அங்கேயே தான் இருக்குது, என்ன நான் சொன்னது நடந்துட்டுருக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துருக்கலாம், பட் இப்போ நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கிளவி சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கோம், நாம் இரவு ஒன்றும் புரியாமல் நைட்டு போய் வீட்டில் படுத்துங்குவான், பட் அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்டு பேசாமல் இருக்கவே முடியல, அடுத்த கால அவன் வீட்டில் போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஜாலியாக நாய் கூட விளாண்டுட்டுருப்பான், இவனும் அவன் வீட்டுக்கு போய் ஏண்டா நாய் கூட விளாட்றதுக்கும் அவன் டைம் இருக்குது பட் என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா கோவன் கேட்குறப்ப இங்கே பாரு நான் கஷ்டப்பட்டு ஒரு வாரமாக டியூன் கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த டியூனை இப்போ காலையில் தான் முடித்தேன், அந்த சந்தோஷத்தில் தான் என் நாளோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை கேட்குறப்ப ஓ டூன் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டியா, அதுக்கு பேர் என்ன கேட்குறப்ப தி பேன்சிஸ் ஆஃப் இனிஷரின்னு சொல்கிறான், இதை கேட்டு நம்ம ஈரக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்பாடா நம்ம ஃப்ரெண்டு ஒரு டியூன் போட முடிச்சிட்டான், இதுக்கிட்ட நம்மகிட்ட பேசுவான்னு நம்ம ஈரக்கும் நம்பிக்கை இருக்குது, சரிடா நான் உனக்கா ஈவினிங் பாரில் வெயிட் பண்ணுறேன், நீ வந்துருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான், பட் அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு பாட்டோட விடக்கூடாது, இது மாதிரி தொடர்ந்து நிறைய பாட்டு பண்ணிட்டே இருக்கணும், அப்போ தான் பல செஞ்சுரி கழிச்சு நம்ம பாட்டு பேசப்படும் சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான், பட் இதே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவன் ஈரோ வந்து பேசிட்டு போகிறாள், இதை பார்த்து உனக்கு இருக்கும் கீழே கத்திரிக்கோளை பார்க்குறப்ப அவங்ககிட்ட ஒரு நாய் இருக்கும்ல அந்த நாயை வந்து கத்திரிக்கோளை தூக்கிட்டு போயிடும், எங்கள் ஹீரோ வந்து பேசினால அவன் வரலாம் வெட்டிக்கு வேணும், அந்த ஒரு பயத்தில் நாயை தூக்கிட்டு போயிடும், உண்மையான சீன் பார்க்க செம்மையாக இருக்கும், பட் அந்த நாய்கிட்ட வந்து அவன் அந்த கத்திரிக்கோளை பிடிங்கிட்டு போயிடுவான், தனியாக எங்கேயே போகிறப்ப அந்த நாய் போட்டு குழச்சிட்டே இருக்கும், இங்கே எப்படி கட் பண்ண நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பியாக பாரில் உட்காந்துட்டு இருப்பான், அப்பாடா நான் ஃப்ரெண்டு இது கிட்ட வந்து பேச போகிறான் ஜாலியாக இருப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், பட் அவன் ஃப்ரெண்டு வர மாதிரி தெரில, கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் தங்கச்சி அங்கே வர, ஹே எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க, வா நான் அன்றைக்கே கோலம் கூட சொல்லிட்டேன், இதுக்கடுத்து எங்கள் அண்ணன் அவங்ககிட்ட பேசிக்க மாட்டேன்னு, அதெல்லாம் அவன் பேச மாட்டான், நீ என் கூட வான்னு சொல்கிறப்ப எங்கே வரணும், நான் இங்கேருந்து என் ஃப்ரெண்டை பார்த்து வரேன்னு சொல்கிறப்ப ஹே எனக்கு பக்கத்து தீவில் ஒரு வேலை கிடச்சிருக்கு, இதுக்கடுத்து என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது, நாங்கள் போய் வேலை பார்க்க போகிறோன்னு சொல்கிறப்ப நம்ம இயற்கை கிளைட்டு வருத்தமாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ நாள் ஃப்ரெண்டு தான் இவங்ககிட்ட பேசாமல் இருந்தான், இப்போ கூட இருந்த தங்கச்சியும் வேலைக்காக வெளியூர் போகிறேன்னு சொல்கிறாள், இதனால் வருத்தப்பட்டுட்டு நம்ம ஹீரோ வீடு போயிட்டுருப்பான், இங்கே எப்படி கட் பண்ணால் கோலம் காமிப்பாங்க, பார்த்தா கோலம் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து எதே ஒன்று கவலை தூக்கி போட்டுட்டு இருப்பான், என்னமோ நாய்க்கு பிஸ்கட் போகிற மாதிரி நிறைய தூக்கி போட்டுட்டு இருப்பான், கட் பண்ண நம்ம ஹீரோ அவனுக்கு ஆப்போசிட்டில் நடந்துகிட்டு இருப்பான், அப்போ தான் அவன் கையை கட்டுறாங்க, அவனுக்கு லெஃப்ட் கையே இருக்காது, முதலையாவது ஒரு வரல தான் கட் பண்ணியிருப்பான், இப்போ ரொம்ப கடுப்பாகி நாலு வரலையும் கட் பண்ணி வீட்டில் போட்டு போயிருக்கான், இதை பார்த்து நம்ம ஹீரோவை தங்கச்சி மறந்து போயிட்டாங்க, என்னடா பைத்தியகாரதனாக பண்ணியிருக்கேன்னு நினச்சி அவள் வீட்டில் வந்து பார்க்குறா, பார்த்தா வாசல் அங்கங்கே வரல இருக்கும், என்னடா உங்கள் முட்டாள் தனத்தால் நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீ காலையில் நீ கோலம் பார்த்து பேசியிருக்க, ஆமாவும் இல்லைன்னு கேட்குறப்ப ஆமாம் காலம் பார்த்து பேசினேன், ஏதாவது தப்பான்னு கேட்குறப்ப டே அன்றைக்கே வரணும்னு சொன்னார், இதுக்கடுத்து உங்களால் எங்கள்ட்ட பேச சொல்லாத, அப்படி இன்கேஸ் பேசினீங்கன்னா ஒரு வரல வெட்டாமல் நாலு வரல வெட்டுன்னு சொன்னார், இப்போ அதுமாதிரி வெட்டிட்டு போயிருக்கான், நீ ஏன் இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி அவர் ரொம்ப கோவத்தில் இருப்பா, அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரம் இங்கேருந்து போயே ஆகணும், அவர் துணிமணில் பேக் பண்ணிட்டு சாரி என்னை மன்னிச்சிரு இதுக்கடுத்து என்னால் அவங்களும் இருக்க முடியாது நான் இங்கேருந்து போயாகணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா, அவள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் டாமினிக்னு ஒரு பையன் இருப்பாள் அந்த பையனை பார்த்து தான் போவான், ஆக்சுவலி அந்த பையனுக்கு என் தங்கச்சி ரொம்ப பிடிச்சி இருக்கும்ல அதனால் லைட்டாக வந்து பேச ஆரம்பிப்பான், ஆக்சுவலாக அந்த டாமினிக்கோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா தெய்வ திருமல் படத்தில் வர விக்ரம் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இன்னசென்ட்டாகவும் ரொம்ப வெகுலியாக பேசிகிட்டு இருப்பான், அது மாதிரி ஹீரோட தங்கச்சிக்கிட்டு போய் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம்லாம் தோணுது நீங்கள் என்னோடய வயசு அதிகம்தான் பட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அந்த பையன் கேட்பான், இதை பார்த்து அவங்களுக்கு என்ன சொன்னே தெரில ஏன்னா அவங்களும் இந்த ஊர் விட்டு வேறு ஊர் போகிறாங்க ஒரு நாள் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த பையன்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்ப்பாங்க, பார்த்தா இவங்களுக்கு ராத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு தாய்கள் இருக்கும்ல அது அங்கே நின்றுட்டுருக்கோம், திடீர்னு ஹீரோட தங்கச்சியை பார்த்து அங்கே நின்றுட்டுருக்க இங்கே வா என் பக்கம் வாங்குற மாதிரி அது கை கட்டியாக இருக்கும் இந்த தங்கச்சிக்கு ஒன்றும் புரியாது, அவளும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போட்டை பிடிச்சி பக்கத்து தீவுக்கு போயிட்டுருப்பா, பார்த்தா ஒரு மலையோட உச்சியில் அவங்க அண்ணன் நின்றுட்டுருப்பான், கடைசியாக தான் தங்கச்சி வளையல் போய்க்கணும்னு சொல்லிட்டு அவன் தூரத்துலேருந்து கையை காட்டிகிட்டு இருப்பான், இவளும் அண்ணனை பார்த்துட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் ஏதோ ஒன்று பார்த்து லைட்டாக ஆச்சரியப்படுவா, பார்த்தா நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் கருப்பு ஒரு உருவம் நிற்கும், பட் அந்த உருவம் யாருன்னு இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியாது, இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ எக்ஸாய் வீட்டுக்கு போவான், அவன் ஃப்ரெண்டு அவன் நாலு வரல வெட்டி கதவுகிட்ட போட்டு போயிருப்பான்,
போல அந்த நாலு வரலும் அங்கிட்டுங்கிட்டு இருக்கும். இதென்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து போனா இவ ஆசையை வளர்த்துருப்பாள கழுதை, அந்த கழுதை செத்து போயிருக்கும். அது வாய்க்குள்ள கையை விட்டு பார்த்தா அவன் ஃப்ரெண்டோட வரல உள்ள இருக்கு. அதை ஏதோ சாப்பாடு அந்த கழுதை சாப்பிட்ருக்கு. அதை ஜீர்ணிக்க முடியாம வாந்தி எடுத்து அந்த கழுதை அங்கேயே செத்து போயிருக்கு. இதை பார்த்து நம்ம மீறகு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தங்கச்சிக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில் இந்த ஒரே ஒரு துணை யாருன்னா இந்த கழுதை மட்டும்தான். எப்பெல்லாம் அவன் ரொம்ப சேடாக இருக்கணும் அப்போல்லாம் அந்த கழுதை கிட்ட உட்காந்து கஷ்டம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த கழுதை இறந்ததை இவனால் தாங்கவே முடியல. ரொம்ப தேமிச்சும் எழுதுட்டு அந்த கழுதையோட பணத்தை போச்சிட்றான். அதுக்கடுத்து வீட்டில் போய் அவன் கண்ணாடியில் உருவத்தை பார்த்து அவனுக்கே கோவமாக இருக்கு. கண்ணாடி போட்டு உடச்சிட்டு செம்ம கோவமாக பெட்ரூமாக ஸ்லைட் எடுத்துட்டு அவன் ஃப்ரெண்டு போயிட்டுருப்பான். போகிற வழியில் அந்த தாய்க்கல் நின்றுட்டு இருக்கோம். அதை எப்போ போனாலும் பார்த்து பேசிட்டே இருக்கும்ல. நம்ம இரவு சமாளப்பில் இருக்கான். போன அந்த கிழவியை பார்த்து, கிழவி என்கிட்ட பேசாத, நானே கோவத்தில் இருக்கேன்னு சொல்கிறப்ப நீ என்னென்ன கோவத்தில் இருந்துக்கோ, பட் அவன் வீட்டில் போய் அவன் வீட்டில் நெருப்பு வைக்காத, அப்படி இருந்தாலும் அவன் வீட்டில் நாய் இருக்கும், அந்த நாயை கொண்டாதுங்கிற மாதிரி அந்த கிழவி சிரிச்சுட்டு இருக்கோம். இவன் அதையும் கண்டுக்காமல் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவான். அங்கே போய் அவன் ஃப்ரெண்டு இருக்கானா பார்ப்பான், பட் அவன் ஃப்ரெண்டு இருக்க மாட்டான். அவன் வீட்டில் இருக்க நாய் மட்டும் இருக்கும். அந்த வீட்டை எரிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அவன் பாருக்கு போவான். அங்கே போனால் அவன் ஃப்ரெண்டு வழக்கமான மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு பக்கத்தில் கால்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இவன் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறப்ப அவன் ஃப்ரெண்டு திரும்ப போகிறது. ஈர பக்கத்தில் வந்து, என்ன திரும்ப சாரிக்கு வந்திருக்கியா, உன் சாரெலாம் எனக்கு தேவையே இல்லை, அந்த நாலு வாரில் போனதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நீ மரியாதை இங்கேருந்து போ, என்கிட்ட விட்டு பேசாதேன்னு சொல்கிறப்ப உங்கள்கிட்ட அவட மணிக்கு கந்தது, உன்னால் என் கழுது செத்து போயிருச்சு, நீ உன் வரலை வெட்டிச்சிட்டு போனில, அது ஏதோ சாப்பாடுன்னு நினச்சி சாப்பிட்டு அந்த கழுது இறந்து போயிருச்சு. சொல்ல போனால் நான் உன் மேலே சமக்கடுப்பில் இருக்கேன், இப்போ கூட வீட்டை தீ வச்சு கொளுத்தாந்தான் போனேன், பட் உள்ள ஒரு நாய் இருக்குது, நீ பண்ண பிரச்சனைக்கு அந்த நாயை சாடிக்கிற அளவுக்கு நான் மோசமானவும் கிடையாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய நாள், மதியம் 2 மணிக்கு உன் வீட்டை கொளுத்த விட மாட்டேன், உன் வீட்டில் உனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, உன் நாயை கூட நானே பார்த்துக்குவேன், பட் நாளைக்கு மதியம் உன் வீட்டை கொடுத்துங்கிறது கண்டிப்பாக நடக்கும், அதை சொல்லதான் வந்தேன்னு நம்ம ஹீரோ பேச வந்திருப்பேன். அப்போ எப்பயும் அவன் அம்புக்கு ஒரு போலீஸ் வருவார்ல, அவர் அங்கே வந்திருப்பார். நம்ம ஹீரோவை போட்டு அம்புக்கலான்னு பார்க்குறப்ப இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டுக்கே கடுப்பாயிரும். அந்த போலீஸ் மூஞ்சில் ஒரு குட்டி குட்டி அவர் அங்கேயே மயக்கமோட வச்சிருவான். நம்ம ஹீரோ திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஹீரோட கழுதை இருந்தால் தெரிஞ்சோன்னே கோலங்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா ஹீரோட வாழ்க்கையில் அந்த கழுதை எவ்வளோ முக்கியம்னு இவன் நல்லாவே தெரியும். நம்ம பண்ண பிரச்சனை அந்த கழுதை இறந்துச்சுன்னு இவன் லைட்டாக வருத்தமாக இருக்கு. இப்போ அடுத்த நாள் கால் ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை வருது, எல்லாரும் வழக்கம் போல சர்ச்சுக்கு போவாங்க. படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ பின்னாடியும் கோலம் முன்னாடி இருந்திருப்பார், பட் இப்போ சர்ச்சில் நம்ம ஹீரோ முன்னாடி நிற்கிறோம், பின்னாடி காலம் நிற்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்ட மனுவி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் எந்த மூச்சு பேசுன்னு அவருக்கும் ஒன்றும் புரியல. சர்ச்சில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறேன். இவரே தனியாக ஃபாதரை பார்த்து பாவ மனு கேட்குறாரு, நான் தெரிஞ்சோ தெரியாமல் பண்ண பாவத்தினால ஒரு கழுதை இறந்து போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு பாவ மணி பாங்குறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் விறகு நிறைய பெட்ரூமாக ஸ்லைட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோலமோட வீட்டுக்கு போகிறான். ஃபுல்லாக அங்கே இங்கேன்னு கட்டையை வச்சுட்டு அந்த வீட்டோட நாய் இருக்கும்ல, அந்த நாயை மட்டும் இவன் பாதுகாப்பாக வச்சுக்கிறான். அந்த வீட்டே கொளுத்துட்டு அங்கேருந்து போகிறப்ப அப்போ தான் ஜன்னலி உள்ளே பார்க்குறான். பார்த்தா எரியிட அந்த வீட்டுக்குள்ளே கோலம் இருக்கான், பட் அதை பார்த்து எதுவும் கண்டுக்காமல் எரியட்டும், வீட்டோடு சேர்ந்து அவனும் சாகட்டுங்கிற அளவுக்கு நம்ம ஈர சம கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கோலமோட ஞாபகார்த்தமாக அவங்ககிட்ட அந்த நாய் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சுட்டு நைட்டில் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த போலீஸ்க்கு நினைப்பாங்க, நேற்று அவள் அடித்ததுலேயே ஒரு சம கோவத்தில் இருப்பார், அண்ட் அது போய் கோலமோட வீட்டு தீ வச்சிருக்கால, அவனை என்ன பண்ணுறேங்கிற மாதிரி நைட்டு வேக வேகமாக நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துருப்பாரு. பார்த்து வீட்டு வாசலில் அந்த தாய்க்கில் நின்றுட்டு இருக்கோம். அவர் அந்த போலீஸ்காரை பார்த்து, அங்கே போகாத, என் கூட வா, என்னை ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி கையை அசிச்சுட்டு இருக்கோம். இந்த போலீஸ்கார் அந்த பாட்டி ஃபாலோ பண்ணிட்டே போனால் அந்த ஊரில் அந்த ஆறு இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த டொமினிக்குங்கிற போய் செத்து போயிருப்பான். அவர் அந்த போலீஸ்காரோட பையன். அவர் இறந்ததை பார்த்து இவருக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது, ஏன்னா தன் பையனை கண்டுக்காமல் எவ்வளோ அடிச்சிருப்பாரு, பட் அவர் இறந்து போன நினச்சி இவர் ரொம்ப அர்த்தமாக இருக்குது. ஆக்சுவலாக அவன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவமாக தானே இருப்பான், தெரியாதனமாக கால் தவறி விட்டு அந்த ஆற்றுல விழுந்துருப்பான் போல, அவள் நீச்சல் ஒடிக்க தெரியாமல் அவள் அதிலேயே இறந்து போயிருக்கான். இதை பார்த்து அந்த அப்பா ரொம்ப வருத்தப்படுவார். ஸோ நைட்டெல்லாம் அந்த கோலமோட வீடு எரிஞ்சிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலாகுது, நம்ம வீட எரிஞ்சு பார்க்குறான். பக்கத்தில் கோலமோட நாய் இருக்கும், அதை வாக்கிங் கூட்டி போகலான்னு சொல்லிட்டு அந்த நாயை வாக்கிங் கூட்டி போயிட்டுருப்பான். அப்போ சடனாக அந்த நாய் கடற்கரைக்க யாரையோ பார்த்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா கடற்கரை ஓரமாக கோலம் நின்றுட்டுருக்கான். அப்போ நே தெரிஞ்ச வீட்டில் கோலம் சாகவே இல்லை, என்னதாச்சும் தெரியாமல் நம்ம ஹீரோ பக்கத்தில் போகிறான். உடனே கோலம் ஹீரோ பார்த்து, என்ன நேற்று சொன்ன மாதிரி என் வீட்டை எரிச்சிட்டேன், இப்போ உனக்கு எனக்கு இருந்த சண்டை முடிஞ்சாங்க கேட்குறப்ப முடிஞ்சிருக்கும், நீ அந்த வீட்டில் எரிஞ்சு அதோட செத்து போயிருந்தால் முடிஞ்சிருக்கும், பட் ஏன் வந்துங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்தளவுக்கு கோவத்தில் இருப்பான். கோலம் ஹீரோ பார்த்து, சாரி என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ ஒரு வேற ஒரு பாதையில் போனேனே தவிர உன்னை பார்த்து நினச்சே பார்க்கல, அண்ட் அது போக கழுது இறந்தது சாரி, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல, என்னை மன்னிச்சுங்கிற மாதிரி ரெண்டு வருஷம் சமாதமாக அங்கேன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கடற்கரை ஓரமாக அந்த சீனை பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும். ரெண்டு பேரும் எகைன் ஃப்ரெண்ட்ஸாக மாறாங்களோ இல்லைன்னு தெரியாமலேயே அங்கேருந்து பிரிஞ்சு போவாங்க.
வாங்க, இதெல்லாம் தூரமாக இருந்து ஒரு தாய்களை பார்த்துட்டே இருக்கும், பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற அந்த கிழவி தான். அது எங்கேருந்து பார்க்குன்னா நம்ம கோலம் கூட எரிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்குல்ல, அதில் ஒரு சேர் மட்டும் இருக்கும், அதை போட்டுட்டு ஹாயாக அங்கே நடக்கிறத பார்த்துட்ருக்கோம். இதோட தி பேன்சிஸ் ஆஃப் இனிஷரனுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ இந்த வீடியோ பார்த்த மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குது, ஆக ஆகான்னு கொண்டாட அளவுக்கு அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த படத்தை நம்ம பார்த்து ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒவ்வொரு சீனுமே ரொம்ப பாயிண்ட்டே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் புரியாத விஷயங்கள்னு நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஊரில் இருக்கிற அந்த தாய்களை யார், ஃபஸ்ட்டு இந்த பேன்சிஸ் ஆஃப் இனிஷரனுங்கிற இந்த டைட்டிலுக்குன்னு அர்த்தம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கதை நம்மளால் இன்னும் புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பேன்சிங்கிறது ஐரிஷ் கல்ச்சரில் இருக்கிற ஒரு மித்தாலஜி. இப்போ நம்ம ஊரில் ஹிந்து மித்தாலஜி நிறையா இருக்கும். நம்ம பண்ணுற பாவத்துக்கு ஏற்ற மாதிரி யமதர்மன் நம்மளை பார்த்தே இருப்பார். அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆஃப்டர் லைஃப்பில் தண்டனை கிடைக்கும். இதான் நம்ம நம்பர் மித்தாலஜி. சேம் இதுதான் ஐரிஷில். ஆக்சுவலாக பேன்சிங்கிறது ஒரு வயசான கிழவியை குறிக்கும். ஒரு ஊர் அழிகிற கண்டிஷனில் இருக்கும், அந்த ஊர் எரிஞ்சு அதை கண் கூட பார்க்கறது அந்த கிழவியாக தான் இருக்கும். ஸோ இந்த மித்தாலஜியை தான் அவங்க பேன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தில் நடந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த கிழவிக்கு இந்த படத்தில் நடக்க எல்லாமே முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமாம் நீயும் கோலம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க, ஏன் பிரிஞ்சிங்கன்னு அந்த பாட்டு முன்னாடியே கேட்கும். ஆனால் நம்ம ஹீரோ நாங்கள் ரெண்டும் இப்பயும் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம்னு சொல்லியிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி கடைசி செம்ம கோவத்தில் அவன் வீட்டை எரிக்க போயிருப்பான். பட் இவன் வீட்டு தான் எரிக்க போகிறாங்கிற விஷயம் அந்த பாட்டி கிட்ட தெரியும். அதுவும் நம்ம ஹீரோவை பார்த்து, சரி வீட்டு தான் எரிக்க போகிறேன், அதை நான் எதுவும் பண்ணிடாதுங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அந்த பாட்டிக்கு இந்த கதை நடக்கப்போ எல்லாமே தெரியும். அதாவது அந்த பாட்டி அந்த ஊரில் இருக்கிற யமதர்மன் கூட சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோட தங்கச்சி இந்த தீவு விட்டு வேறு தீவுக்கு போகிறப்ப அவளை நம்ம ஹீரோ பார்த்து கை காமிச்சிருப்பா. அப்போ ஹீரோக்கு பக்கத்தில் கருப்பு கலர் ஒரு உருவம் இருக்கும், அது மேபி இந்த பாட்டியாக வந்திருக்கலாம், அப்படி இல்லைனா கோலமாக கூட வந்திருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நண்பர்களோட சண்டையை புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட எண்டிங் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த கிழவி வேடிக்கை தான் பார்த்துருக்கு. ஸோ அப்படிப்பட்டவர் கேட்டால் தான் நான் அந்த பாட்டியை பார்க்குறேன். ஆனால் அந்த படத்தில் இருக்கிற கதை உண்மையாக இந்த மாதிரி நடக்குமா, ஃப்ரெண்டு பேசினாங்கிறதுக்காக யாராவது விரலாம் வெட்டுவாங்களா, இந்த மாதிரி அறிவு வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக ரியல் லைஃப்லையும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான். நம்ம கூடயே சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்டாகவும் காலேஜ் ஃப்ரெண்டாகவும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் அவங்கவுங்களுக்கும் ஒரு பொறுப்பு வந்தோடனே நண்பர்களை பிரிஞ்சு தனியாக வாழ போயிருப்பாங்க. சில பேர் அந்த நட்பை வேணாம்னு சொல்லி தனியாக பிரிஞ்சுப்போ அதை மறந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போய் இந்த மாதிரி ரெண்டு நண்பர்கள் வந்து எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நட்புணர்வு, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ, இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பொறுத்து தான் இந்த கதை முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட்டு ஃபிலிமை இந்த படம் வாங்க நினைக்கிறேன். ஒருவேளை இன்கேஸ் நான் கெஸ் பண்ண மாதிரி இந்த படத்துக்கு அந்த ஆஸ்கர் அவார்டு கிடைச்சா அன்றைய கணித அலெக்ஸ்னு மறக்காம கீழ் கமெண்ட் பண்ணி போங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் சப்கனிச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான ஒரு பிடிச்சிங்க. பை கைஸ்.